4 மெய் ஒலித்து எழுது. கற்றல் விளைவு, மெய் எழுத்துக்களை எப்படி வந்துட்டு ஒலிப்பாங்க, அதாவது எப்படி அதை உச்சரிப்பாங்க, எப்படி எழுத போறாங்க அப்படின்றது. கற்பித்தல் நேரம், எதுவரை இதுவரை, அதாவது இக்கில இருந்து இன் வரையில் எழுத்துக்களை 18 எழுத்துக்களையும் படத்தில் எப்படி இருக்கோ அதே போல் வரிசையாகவும் வரிசை இல்லாமலும் நீங்கள் வந்து போர்டில் எழுதிக்கோங்க. ஒரு குழந்தைய கூப்பிட்டு அவங்க கையில் வந்துட்டு பந்தையோ தாழ்பந்தையோ கொடுத்து நீங்கள் வந்துட்டு கரும்பலகையில் வரிசை இல்லாமல் எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த எழுத்து மேலே எதுவரை தெரியுமோ அப்படின்னு அவங்கள சொல்ல சொல்லிகிட்டே வீசி சொல்லுங்கள். பந்து எந்த எழுத்துக்கு மேலேயோ இல்லை எந்த எழுத்துக்கிட்டேயோ விழுதோ அந்த எழுத்து வர அப்படின்னு அவங்க சொல்லணும். இப்போ இந்த அப்படிங்கிற எழுத்தில் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வரை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வரிசையில் இருக்க எழுத்துக்களை வரிசையாக சுட்டி காட்டி இக்கலேருந்து இந்த வரைக்கும் அவங்க வந்து சத்தமாக படித்து காட்டணும். அதுக்கப்புறம் ஓடி வந்து அவங்க இடத்துல உட்காந்துக்கலாம். பந்து விழுந்த இந்த எழுத்து இருக்கு இல்லையா, அதை அழிச்சிடுங்க. அடுத்த குழந்தைய கூப்பிட்டு இதே விளையாட்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா எழுத்துக்களும் அழிக்கிற வரைக்கும் இந்த விளையாட்டை வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து செய்யணும். பயிற்சி நேரம் இணை செயல்பாடு, கையில் எழுதலாம். அதாவது முதலாவதாக இருக்க மாணவன் ரெண்டாவதாக உள்ள மாணவனோட கையில் மெய் எழுத்துக்களை விரலால் எழுதி காட்டணும். ரெண்டாவதாக இருக்க மாணவன் அந்த எழுத்து என்ன அப்படின்னு சரியாக சொல்லணும். அவர் வந்துட்டு சரியாக சொல்லிட்டாரு அப்படின்னா முதல் மாணவன் திரும்ப அடுத்தடுத்த எழுத்துக்களை எழுதி விளையாடலாம். எழுத்துக்களை ஏதாவது ஒரு மாணவனோ மாணவியோ தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் திரும்பியும் பயிற்சி கொடுக்கணும். அடுத்து தனி நபர் செயல்பாடு, எழுதி பழகுவேன். இக்கலேருந்து இன்னும் வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களை மாணவர்களை குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். அதை வந்து எழுதும் முறைப்படி அவங்களுக்கு எழுதும் முறை என்னன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதில் வந்து எழுத வைக்கணும். மதிப்பீடு, மதிப்பீடு வினாக்களை மாணவர்கள்கிட்ட காட்டியோ இல்லைன்னா நீங்கள் வந்து போர்டில் எழுதியோ அவங்க விடைகளை குறிப்பேடில் எழுத வைக்கணும். மெய்யெழுத்து அட்டைகளை காட்டி அவங்கள அதனால் உச்சரிக்க வைக்கணும். இப்போ இக்கு அப்படிங்கிற அட்டையை காட்டுறீங்க அப்படின்னா அவங்கள அதை காட்டி இது என்ன எழுத்துன்னு அவங்கள உச்சரிக்க சொல்லணும். அடுத்து உள்ளது கொடுக்கப்பட்டுள்ள எழுத்திற்கு அடுத்து வரும் எழுத்தை எழுதணும். அதாவது இப்போன்னு ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன எழுத்து வரும் அப்படின்னு அதில் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து நீங்கள் இம்மு அப்படின்னு அவங்கள எழுத வைக்கணும். அடுத்து உள்ளது இடைப்பட்ட எழுத்தை எழுதுக. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்து டேஷ் இம்மு அப்படி இருக்குது அப்படின்னா இந்துக்கப்புறம் என்ன வார்த்தை வரும், இப்பு, அதுக்கப்புறம் இம்மு. அதை வந்து இடையில் என்ன எழுத்து வரணுமோ அதை அவங்கள எழுத வைக்கணும். அடுத்து உள்ளது மெய் எழுத்துக்களை வரிசைப்படி எழுத வைக்கணும். இக்கிலிருந்து இன் வரைக்கும் உள்ள வரிசையில் இக்கு, இங்கு, இச்சு அப்படின்னு லைனாக அவங்கள நீங்கள் எழுத வைக்கணும். இடையில் என்ன